துன்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் PS வேல்யூ ஓடிடி ஆப்பில். இல்ல இது வந்து ஆரம்பம் தொட்டே நம்ம வந்து இரு தரப்புல இருந்தும் மாறி மாறி, உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதிமுக தரப்பில் வந்து திரு சி வி சண்முகமாக இருக்கட்டும், ஜெயக்குமாரா இருக்கட்டும், அவர்கள்லாம் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறதுல ஆரம்பத்திலே காமிச்சாங்கன்றத பார்த்தோம். ஆனா திரு எடப்பாடி அவர்கள் வந்து எப்பவுமே கூட்டணி இருக்கும், தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், நிச்சயமா இதுல பிளவு ஏற்படாதுன்றத பல சந்தர்ப்பங்கள்ல பல பேர் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அதையும் மீறி நடந்திருக்கு. இன்னைக்கு கட்சியை வந்து ஒற்றை தலைமைங்கிற முறையில கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் வரும்போது அவருக்கு இருக்க கட்சியில இருக்கக்கூடிய சப்போர்ட், அது அதன் அந்த சப்போர்ட் பேஸை வந்து பகைத்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, பாஜக என்னும் கட்சி இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வளர்ந்தா சந்தோஷப்படுறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்க தங்களோட பேஸ்லதான் வளர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலை. இது இரண்டாவது விஷயம். மூணாவது நீங்க பாக்கணும்னா, நான் ஆரம்பம் தொட்டே சொல்லிட்டேன், இன்னைக்கு நேற்று இல்ல, நீங்க 6 மாசம் முன்னாடி பேசினப்ப கூட பாத்துக்கலாம், இந்த ஒற்றை தலைமை விவகாரம் வரும்போது ஏன் எடப்பாடி வந்து ஒற்றை தலைமை தான் முடிவா இருக்காங்க, கட்சி தன்னுடைய கண்ட்ரோல்ல வரணும், ஆனா அதுக்காக வந்து எதையும் செய்யலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எந்த அளவுக்குனாக்க அன்னைக்கே வந்து பாஜக வந்து அந்த கூட்டணியை விட்டு போகணுமாங்கிற ஒரு நிலைமையிலும் இருந்தார்கள்ன்றதுக்கான ஒரு நிலைப்பாடு. ஏன்னா பல இடங்கள்ல சொல்லப்பட்டது எல்லாரும் இணக்கமா போகணும், ஓபிஎஸ் எல்லாம் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு இது வந்தப்போ இல்ல அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனா இதுல நீங்க என்னக்கு, நான் ஒரு சிம்பிள் கணக்கு சொன்னேன், இவங்களை பொறுத்தவரைக்கு 2026 அதிமுகவை பொறுத்தவரை அவங்களுடைய போக்கஸ் அதுவும் இந்த எடப்பாடி அவர்கள் இருக்கிறாருன்னா அவருடைய போக்கஸ் என்ன இருக்குன்னா இந்த ஸ்டேட் மட்டும்தான், பார்ட்டி பார்ட்டினா தமிழ்நாடு அவ்வளவுதான், அதிமுக அதிமுகனா தமிழ்நாடு, அந்த அளவுல மட்டும்தான் அவங்களோட போக்கஸ் இருக்கு. இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தலைமையோ இல்லைன்னா ஜெயலலிதா அம்மையார் தலைமையோ அந்த தலைமை கிடையாது, இவங்களோட ஃபோக்கஸ் பார்ட்டி பார்ட்டி கண்ட்ரோல்னாக்க ஸ்டேட்ல இருக்கும், ஸ்டேட்ல ஸ்டேக் பிராந்திய கட்சிகள் தன்னுடைய மாநிலங்கள்ல கால் ஊன்றதும் அங்க ஆளுமையா இருக்கிறதும் அங்க அவங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுங்கிறது கலையதார்த்தம். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில இரண்டாவது பெரிய கட்சியா பிரதமர் மோடி அருகில் அமர்ந்திருந்த ஒரு கட்சி கொஞ்ச நாள்லயே இந்த கூட்டணி வேணாம் அப்படின்னு, அதுவும் ஒரு கூட்டம் முடிந்த பிறகு வேண்டான்னு ஒரு முடிவை எடுத்து அது மூன்றாவது நாளும் திட்டவட்டமா அதிலேயே, அதாவது சேருவாங்க சேருவாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே இன்னும் கூட்டணியில இருக்கிற கட்சிகள் நாங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறோம், ரெண்டு பேருக்கும் நடக்கிறது வந்து ஒரு சின்ன லெவல்ல பிரச்சனை தான், பெரிய மோதல்லாம் இல்ல, முரண்லாம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அவங்க மூன்றாவது நாளும் திட்டவட்டமா சொல்றாங்க நாங்க இனி கூட்டணி இல்லை அப்படின்னு. இப்ப பாஜக என்ன நிலைப்பாட எடுக்க போகுது? இல்ல சரி, பாஜக நிலைப்பாடு என்னங்கிறது பாஜக தரப்புல தெளிவுபடுத்தினாதான் நமக்கு தெரியும். ஆனா நான் சொன்னது ரொம்ப சிம்பிள், இன்னைக்கு எம்பி இருந்தா என்ன இல்லன்னா என்ன அதிமுக என்ன ஆகி போயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில எடப்பாடி அவர்கள் இருப்பாருன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு இப்போ எடுத்து எதிர்கட்சியாக தமிழகத்துல இல்லை, ஆனா அவங்க கிட்டக்க எத்தனை எம்பிக்கள் லோக்சபால இருக்காங்க, ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து நீங்க எம்எல்ஏக்களை வச்சு லோக்சபா எம்பிக்கள் எத்தனை பேர் ஒண்ணு, அதுவுமே வந்து ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு என்ன முடிவு முடிவு போச்சுன்னு அவர் யோசித்தார். இதைத்தான் நான் வந்து 6 மாசம் முன்னாடி சொன்னேன், கால்குலேஷன் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த தெளிவு பிறக்கும்ங்கிறது நான் அக்டோபருக்கு அப்புறம் தான் பிறக்கும்னு சொன்ன காரணம் என்னன்னா, அதற்கு அப்புறம் பல இதுல வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஏஜென்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே அதுக்காக வந்து அப்படித்தான் செய்வாங்களாங்கிறது அப்படி கிடையாது. நான் சொல்லக்கூடிய விவகாரம் அந்த ஹோல்டுங்கிறது பொதுவாங்கிற போது அந்த சமயத்துல வந்து ஒரு 6 மாசத்துக்கு எந்த வித இதுவும் ப்ரெஷர் இருக்காதோங்கிற மனநிலை இவங்க வந்துருவாங்க. ஓ அந்த சமயத்துல தானும் ஒரு வேலை நமக்கு எதிராக ஒரு ப்ரெஷர் திரும்ப கூடுமோ, அது வந்து இந்த கடைசி 6 மாசத்துல இருக்காதோ, அந்த சமயத்துல நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கலாங்கிற ஒரு நிலைக்கு வரலாம், அந்த மாதிரியான நிலைப்பாட்டை இப்ப எடுத்துக்காங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். அந்த வகையில என்னுடைய கால்குலேஷன் கரெக்டா தான் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அப்படி வந்தாலும் போஸ்ட் எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு, ஏன்னா கள நிலவரங்கள்ல பல கால்குலேஷன் இருக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருந்தா போஸ்ட்போன்ல வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கலாம். ஆனா என்னன்னாக்க
திமுக தரப்புல இருக்கிறவங்க ஆரம்பம் தொட்டே இந்த கூட்டணியில வந்து பாஜகவுடன் அதிமுக இருக்கக்கூடாது, அது ஒரு வீக்னஸா அவங்களுக்கு இருக்கணும், அந்த ஓட்டு பிளவுபட்டா கூட பாஜக அதிமுக அந்த தரப்புலயே பிளவுபட்டு அது தங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரியான ஒரு தொடர்ந்து ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது வந்து இன்னைக்கு அதிமுக வந்து செய்ததுனால அது அவங்களுக்கு சாதகமா தெளிவா போயிருந்தாங்க. வேறு மாதிரி வருதுல்ல திரும்பவும் சேர்ந்தப்படும். ரமேஷ் சேதுராமன், நீங்க வந்து உங்க பார்வையில இப்படி சொல்றீங்க, திமுக வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓட்ட பிரிச்சுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திரும்ப பாஜக வேண்டான்னு சொல்லிட்டு அதிமுக அதிமுகவுக்கான ஓட் பேங்கையே ரீடைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதிமுகவுக்கு வந்து பேர்டனா இருக்கிறதே பாஜகன்னு தான் நீங்களே குறிப்பிட்டீங்க. திரு சி வி சண்முகம் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் அவங்களே அவங்க வந்து அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல, இதற்கு முந்தைய கூட்டத்துல, பத்திரிகையாளர் சந்திப்புல ஒன்று ரெண்டு இடங்கள்ல பேசினாங்க. இப்ப அவங்க வந்து பாஜக நீங்களாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்குல்ல, அதுல அவங்க அவங்களுக்கான ஓட் பேங்க்ஸ் ரீடைன் பண்ணுவாங்கன்னு பார்க்க முடியாதா? ஏங்க நான் என்ன கேக்குறேன், ரொம்ப சிம்பிள்ங்க. ஈரோடு இடைத்தேர்தல் என்னங்க ஆச்சு, அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் நம்ம சட்டசபை தேர்தல் அல்ல, சி வி சண்முகம் அவர்கள் அவரோட தொகுதியில வின் பண்ணார. ஓ நம்ம அப்படிலாம் கேட்கணும்னா லாஜிக்கா அந்த மாதிரி பல விஷயங்களை கேட்கணும், அதெல்லாம் பாயிண்ட். சொல்லக்கூடியது லார்ஜர் பிக்சர், இது என்னென்ன கணக்குகள், அவங்க எதை நோக்கி போறாங்க, எப்படி ஒரு கால்குலேஷன் போறாங்க. ஏன்னா ரொம்ப தெளிவா அவங்க என்ன இருக்காங்க, ஓகே கட்சிக்கு ஒற்றை தலைமை, அடுத்தது என்ன அப்படின்னாக்க கூட்டணி. கூட்டணின்னு வந்ததுன்னா நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கணும். அதை வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, எங்களுடைய கூட்டணி எல்லாமே தேர்தல் சம்பந்தப்பட்ட கூட்டணின்னு பல விவாதங்களையும் சொல்லப்பட்டது. முன்னாள் மந்திரிகள் அதிமுக தரப்புல இருந்தோ, முக்கியமான தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தவங்களோ முக்கியமானவர்களோ அவங்க எல்லாம் சொல்லும்போது, எங்க கூட்டணி வந்து முற்றிலும் எப்பயும் 24/7 மாதிரி கூட்டணி கிடையாது, எங்க கூட்டணி வந்து தேர்தலில் ஒட்டிதான் நாங்க அதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தோம். அப்படி சொன்னாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்பவே முதலமைச்சர் கேண்டிடேட் 2026 பாஜக தரப்புல இருந்து எப்படி ஒரு அச்சுறுத்தல் இல்லையே? நீங்க சொல்றதுல இடையில ஒரு டைம்லைனை விட்டுட்டீங்க. அவங்க மட்டும்தானே பேச முடியும். திரு எடப்பாடி பழனிசாமியே குறிப்பிட்டிருக்கிறார், தேர்தல் நேரத்துலதான் கூட்டணி பத்தி பேசுவோம்னு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 2-3 சர்ச்சையான தருணங்களில் பத்திரிகையாளர் சந்திப்புல இதே கருத்தை சொல்லியிருக்கிறார், தேர்தல் நேரத்துல கூட்டணி. ஆனால் இது எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதற்கு முந்தைய பொசிஷன், அந்த கூட்டத்திற்கு போய் கலந்து கொண்ட பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொன்னார் எல்லார்கிட்டையும் பத்திரிகையாளர் சந்திப்புல, மீண்டும் பிரதமராக மோடி வருவார், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்கிறது, நாங்க வந்து வென்று காட்டுவோம், 40 தொகுதியிலையும் வென்று காட்டுவோம்னு வந்து பேட்டியளித்தார் இல்லையா, அப்ப அந்த கூட்டணி தொடருதுன்னு தானே அர்த்தம். விவகாரம் இதெல்லாம் நம்ம சொன்னப்போ இல்ல, இதுல வந்து எதிர் இதுல இந்த மாதிரியான ஒரு வாதமும் வைக்கப்பட்டு, ஏங்க இப்ப நான் கேக்குறேன், எந்த பக்கம் போனாலுமே இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னா ரெண்டு வாக்கு நீங்க வந்து அதிமுகவின் இதுலதான் வந்து பாஜக வளருதுன்னு சொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிக்கிட்டாக்க அந்த நம்பர்ஸ் வெற்றிக்கான நம்பர் அது எவ்வளவுங்கிறத வந்து அந்த கூட்டணியுடைய மொத்த வாக்குகள் தானே முடிவு செய்து, அப்போ ஓட் டிரான்ஸ்பர் முறைப்படி நடக்குது எல்லாமே இதுவாகும் அப்படிங்கறது அவங்களுடைய பிரதான இதா குறிக்கோளா அவங்க சொல்றதே. அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயாக அவங்க இது இரண்டு தேர்தல்கள், இந்த உள்ளாட்சி தேர்தல்ல தனித்து நின்னாங்க, அந்த இரண்டு தேர்தல்கள்லயுமே வந்து ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகலங்கிறாங்க. அதிமுகவுக்கான ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆகல, பாஜகவுக்கான ஓட்டு அதிமுகவுக்கு இருந்து வரல. உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல பாருங்க, தனித்தனியா தானே நின்னாங்க, அப்புறம் என்ன எப்படி டிரான்ஸ்பர் ஆகும்? ஆனா நீங்க முக்கியமா சொல்லக்கூடியதுல ஒரு நல்ல பாயிண்ட் வந்து, சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் இல்ல பாராளுமன்ற தேர்தல், கடந்த காலங்கள் என்ன நடந்ததுன்னு சொன்னா உள்குத்து வேலைகள் நிறைய நடந்ததுங்கிறதும் இருக்கு. அதுல வந்து அதுவும் குறிப்பா சொல்லணும்னா அதிமுக தரப்புல இருந்து நடந்ததுங்கிறத வந்து பல நேரங்கள்ல நீங்க மறுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா அந்த ஒரு கான்ஸ்டிடியூவன்சிலையும் ஒரு முக்கியமான தலைவர்கள் இல்ல இரண்டு முக்கியமான தலைவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய ஆட்களை தான் அங்க வச்சிருப்பாங்க. அங்க நீங்க வந்து பூத் லெவல்ல ஒர்க் நடக்கணும் அப்படின்னாக்க இவங்க என்ன யோசிப்பாங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நான் அதே. சரி சரி, இப்ப அதிமுக ஸ்ட்ரிக்டான அவங்க நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க, பாஜக தனித்து களம் கண்டால் எப்படி இருக்கும் களம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல இது வந்து இனிமே இன்னொரு 4 மாத செயல்பாடுகளை வைத்துதான் நம்ம சொல்ல முடியும்.